hi children good morning to all today's subject is social science lesson 2 the northern mountains today we are going to discuss about north eastern states okay the north the states of north east india are together known as seven sisters we are already saw the seven states or seven sisters in our lesson 1 can you remember that

இட் இஸ் நோன் எஸ் த லேண்ட் ஆஃப் த ரைசிங் சன் இதை வந்து லேண்ட் ஆஃப் த ரைசிங் சன் அப்படின்னு சொல்லி அருணாச்சல் சொல்கிறாங்க பிகாஸ் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தா அருணாச்சல் பிரதேஷ் தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வேர்ல்டில் எந்த பிளேஸில் ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் நடக்குது சன் வந்து ரைஸ் ஆகுது டூ யூ நோ இட்ஸ் தியூசிலாந்து

செட் ஆஃப் போல்ஸ் தட் சப்போர்ட் எ பில்டிங் அபவ் த கிரௌண்ட் ஆர் வாட்டர் ஓகேங்களா ஒரு செட் ஆஃப் போல்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு பில்டிங்கோட சப்போர்ட்டுக்காக அடியில் கொடுத்துருப்பாங்க அது ஏன்னா அந்த ஹில்ஸில் வந்து ரெயினில் இருந்தும் ஸ்னேக்ஸ் கிட்ட இருந்தும் அந்த பில்டிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஸ்டில்ட் ஹவுசஸ்லாம் அங்கே மேக் மேட் பண்ணியிருப்பாங்க ஓகே த அதர் ஸ்டேட்டஸ் மணிப்பூர்

பேம்பு கேன் அண்ட் லெதர் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பியூட்டிஃபுல் திங்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க என்னென்ன திங்ஸ் வச்சு மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேம்பு பேம்பு மீன்ஸ் வாட் மூங்கில் கேன் கேன்னா உங்களுக்கே தெரியும் சுகர் கேனாக தான் கேன் சொல்கிறாங்க கரும்பு தென் லெதர் லெதர்னா அனிமல்ஸோட ஸ்கின் அதாச்சும் தோல் அதை அனிமலோட தோலை வச்சு உருவாக்குற பொருள் வந்து லெதர்னு சொல்லுவாங்க கே இன் மணிப்பூரில் இந்த ரொம்ப ஓகே ஸ்டேட் மேகாலயா மேகாலயா இஸ் த ஸ்டேட் இண்டியா மேகாலயா மீன்ஸ் த அபோர்ட் ஆஃப் கிளவு மேகாலயா தான் இந்தியாலேயே ரொம்ப ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மேகாலயாவை என்ன சொல்கிறாங்கன்னா அபோட் ஆஃப் கிளவுஸ் இங்கேனா அந்த கிளவுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து ஹில் ரீஜன்ஸுன்றதுனால ரொம்ப அந்த மலை மேலே கிளவுட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் த கேபிட்டல் ஆஃப் மேகாலயா இஸ் ஷில்லாங் என்னுடைய கேபிட்டல் ஷில்லாங் த மெயின் ட்ரைப்ஸ் ஆஃப் திஸ் ரீஜின் ஆர் கரோ காசி அண்ட் ஜெயின்டியா இங்கே இருக்கிற மெயின் ட்ரைப்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா கரோ காசி அண்ட் ஜெயின்டியா இவங்களா தான் மெயின் ட்ரைப்ஸாக இருக்காங்க இந்த ரீஜயனில் இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் தான் ஃபார்மர்ஸ் ஹியர் க்ரோ ரைஸ் பொட்டேட்டோஸ் ஜூட் சுகர் கேன் ஆரஞ்ச் அண்ட் பைனாப்பிள்ஸ் இந்த ஃபார்மர்ஸ் வந்து இங்கே அதிகமாக என்ன க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரைஸ் பொட்டேட்டோஸ் உங்களுக்கு தெரியும் ஜூட் ஜூட் வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதான் ஜூட் இந்த ஜூட் வச்சு நிறைய திங்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க பேக்ஸ் எஸ்பெஷலி பேக்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ் நெக்ஸ்ட் சுகர் கேன் சுகர் கேன்னா கரும்பு தெரியும் சுகர் கேன் வச்சும் நிறைய திங்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஆரஞ்ச் அண்ட் பைனாப்பிள்ஸும் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஃபேமஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க இங்கே ஓகே நெக்ஸ்ட் மிசோரம் இஸ் அ ஸ்மால் ஸ்டேட் ஆஃப் த நார்த் ஈஸ்ட் இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கிற ரொம்ப ஸ்மால் ஸ்டேட் எதுன்னு பார்த்தா மிசோரம் தான் விஸ்வன் இஸ் த லார்ஜ் ஸ்டேட் இன் த நார்த் ஈஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ்

இந்த மிசோஸ் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிட்ரேட்ஸாக இருக்காங்க எல்லோரும் படித்தவங்களா இருக்காங்க நெக்ஸ்ட் நாகாலாந்து இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட் ஆஃப் த நார்த் ஈஸ்ட் த கேபிட்டல் ஆஃப் நாகாலேண்ட் இஸ் கோஹிமா பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ் லிவ் ஹியர் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இங்கே லிவ் பண்ணுறாங்க த ட்ரைப் இஸ் ஐடென்டிஃபைட் பை த டிசைன் ஆஃப் த ஷால் அவங்களோட ஷாலை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற ட்ரைப்ஸையே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரைப்ஸும் ஒவ்வொரு விதமாக ஷால் வந்து வியர் பண்ணுறாங்க ஃபார்மிங் இஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் தான் இங்கே இவங்களோட மெயின் கிராப்ஸ் எது அப்படின்னு பார்த்தா மைஸ் மில்லட்ஸ் அண்ட் ஆரஞ்ச் மைஸ்னா சோளம் தெரியும் இவங்களுக்கே மில்லட்ஸ்னால் இந்த சிறுதானியங்களை தான் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த தினை வரகு சாமை அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த இதை தான் வந்து சிறுதானியம் சொல்லுவாங்க ஸோ மில்லட்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் நாகாலாந்து இஸ் அ லேண்ட் ஆஃப் சாங் அண்ட் மியூசிக் நாகாலாந்து வந்து மியூசிக் அண்ட் சாங்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இது பாருங்க நாகாலாந்து பீப்புளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மிசோரம் பீப்புளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இங்கே மேகாலயோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஆஃப் த ஹிமாலயாஸ்

கோல்டு வின்ஸ் கம்மிங் ஃப்ரம் நார்த்தன் ஏஷியா ஃப்ரம் என்ட்ரிங் இந்தியா நார்த் ஏ நார்த்தன் ஏஷியாவிலேருந்து கோல்டு வின்ஸ் வந்து நம்ம இந்தியாக்குள்ளே என்டர் ஆகாத அளவுக்கு அந்த ஹிமாலயாஸ் வந்து தடுக்குது அந்த கோல்டு வின்ஸ் வந்து என்டர் ஆச்சுன்னா மேக்சிமம் ஆஃப் பிளேஸஸ் வந்து எப்படி ஆகிடும்னா ரொம்ப கோல்டாகிடும் ஸோ அந்த ஹிமாலயாஸ் தடுத்து அந்த கோல்டன் ஏரெல்லாம் அதுவே என்ன பண்ணுதுன்னா கோல்டன் வின்ஸ் எல்லாம் ஹிமாலயாஸே எடுத்துக்கிறதுனால இந்தியா ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது த ரெயின் வின்ஸ் ஃப்ரம் லீவிங் இந்தியா அது மட்டும் இல்லாமல் மழை மேகங்கள் அந்த கிளவுட்ஸை வெளியே விடாமல் வெளியே போக விடாமல் ஹிமாலயாஸ் தான் தடுக்குது ஸோ அதனோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரெயின் ஃபால் கிடைக்கும் ஓகேங்களா த கிளேசியர்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ப்ரொவைட் வாட்டர் டு த மெயின் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா அது மட்டும் இல்லாமல் ஹிமாலயாஸில் இருந்து நிறைய ரிவர்ஸ் வந்து ஒர்ஜினேட் ஆகுது கிளேசியர்ஸ்னா அந்த பனி பாறைகள்ல நிறைய ரிவர்ஸ் வந்து ஒர்ஜினேட் ஆகுது ஸோ அந்த ரிவர்ஸ்லாம் இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்தியாவில் வாழற நமக்கு ரொம்ப ஹெல்ப் த ஃபாரஸ்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் ப்ரொவைட் வேலேபிள் ப்ராடக்ட்ஸ் லைக் டிம்பர் ஹனி ரேசின் அண்ட் மெடிசன்ஸ் இங்கே மிடில் ஹிமாலயாஸில் நிறைய ஃபாரெஸ்ட்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்னோ இருக்கும் பட் மிடில் ஹிமாலயாஸில் ஓரளவுக்கு ஃபாரஸ்ட்லாம் நிறைய இருக்கும் ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்கிது டிம்பர்னா மரம் ஓகேங்களா அந்த மரம் வச்சு நம்ம என்ன நிறைய உட்டன் ஐட்டம்ஸ் நமக்கு கிடைக்குது ஹனி ஹனினா தேன் ரீசன் ரீசின்னா இந்த பிசுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது அண்ட் மெடிசன்ஸ் நிறைய வகையான மெடிசன்ஸ் வந்து இதில் நமக்கு கிடைக்கிது ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ்

வேர்ல்டு ஹையஸ்ட் பிக் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா த ஸ்டேட்ஸ் இன் த நார்த் அண்ட் மவுண்டென் ரீஜன் ஆர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தர்காண்ட் சிக்கிம் த நார்த் அண்ட் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் த நார்த் ஈஸ்டன் ஸ்டேட்ஸ் இதை பற்றி தான் நம்ம இவ்வளோ நான் இவ்வளோ நான் இத்தனை நாளாக எக்ஸ் டீப் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் பார்த்தீங்க த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் த நார்த் அண்ட் மவுண்டென் ரீஜன் இஸ் மேக்சிமம் ஃபார்மிங் தான் இந்த இந்த நார்த்தர்ன் மவுண்டென் ரீஜனில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னா ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க கே சில்ட்ரன் தட்ஸ் ஆல்